இப்போ ஐசியூ மாதிரி துறையில் போகிறோம்னா நமக்கு வந்து இந்த அட்டென்ஷன் டு டீடைல் சின்ன சின்ன விஷயங்களையும் வந்து நம்ம வந்து அதை கவனித்து அதை சரிப்படுத்தினா தான் பேஷண்ட் இம்ப்ரூவ் ஆகும். பர்டிகுலர் கோவிடில் பார்த்தீங்கன்னா ட்ரீட் பண்ணக்கூடிய டீம் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஒரு பெரிய ஆன்சைட்டி, நமக்கு அந்த தொற்று வந்துடுமா, நமக்கு அந்த தொற்று வந்தால் நம்ம காப்பாற்றுவோம்ங்களா. இப்போ நீங்கள் பார்த்ததெல்லாம் வந்து நேராக வச்சு வென்டிலேட்டர் கருவி செலுத்தியிருக்கோம். ஸோ இதிலெல்லாம் வந்து ப்ரோன் வென்டிலேஷன் சொல்லுவோம். இது வந்து நீங்கள் வந்து அவங்களை அப்படியே திருப்பி வச்சு நம்ம வந்து செயற்கை சுவாசம் கொடுக்கணும். பாய்சன் சென்டரை டபிள்யூஹெச்ஓட அங்கீகாரம் பெற்று நடத்தலாம். கண்டிப்பாக அவரை பற்றி சொல்லணும்னா நாங்கள் எல்லாருமே அங்கே ஒன்றா ஒர்க் பண்ணவங்க தான். எனக்கு ஆஃப் த ரெக்கார்ட்ஸ் என்னோடய உறவினரும், ரெண்டாவது வந்து நாங்கள்லாம் எஸ் எ கொலீக்ஸாக வந்து நாங்கள் அங்கே ஒர்க் பண்ணோம் கேஎம்சிஎச்சில். அப்புறம் அவர் நியூரோசர்ஜனாக இருப்பார், நான் ஐசியூ டாக்டராக இருப்பேன். எப்போவுமே வந்து அவரோட இது நீங்களும் அவரோட இன்ட்ராக்ட் பண்ணியிருப்பீங்க, எதையுமே வெளிப்படையாக சொல்லக்கூடியவர், இதை வந்து எதுவும் மறைச்சோ இதோ. அதே மாதிரி எது பண்ணாலும் நமக்கு சரியாக பண்ணணும் அப்படிங்கிறத நான் பேட்டிக்காக சொல்ல, இது என்ன உலமாறுதான் என்னோடய கருத்து. இது நான் பண்ணுறதை நல்லா பண்ணணும்னு நினைப்பார், அதை ஓப்பனாக சொல்லுவார், அது மூடி மறைச்சி எதுவும் இருக்காது. நம்ம வந்து இந்த ஹாஸ்பிட்டல் கட்டினது நல்லா கேர் கொடுக்கறதுக்காக, நம்ம வந்து பணம் பண்ணுறதுக்காக நம்ம ஹாஸ்பிட்டல் கட்டில் நல்லா கேர் கொடுக்கணும். அதை வந்து நம்ம எப்போவுமே அதை அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணும் பார், அது ஓரளவுக்கு அச்சீவும் பண்ணியிருக்காரு. பட் இது எல்லாமே பண்ணுறது இவ்வளோ நாங்கள் அச்சீவ் பண்ணுற ஒரு ஷார்ட் டைம்னா அவரோட கைடன்ஸ், அவரோட மோட்டிவேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அவரோட ஒரு விஷனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து நல்ல ஹாஸ்பிட்டல் நடத்தணும், நல்ல கேர் கொடுக்கணும், நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கிறது அதை வெளிப்படையாலும் சொல்லுவார். அதை அதுக்கு அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னென்ன முயற்சிகள் எடுக்கணுமோ எல்லாமே எடுத்துட்ருக்காரு. சரி சரி, இப்போ இந்த புதிய இந்த வளரும் இப்போ புதுசாக படிக்கிற டாக்டர்ஸ் மெடிக்கல்ஸ்க்கு இந்த ஃபீல்டுக்கு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உங்களுடைய இப்போ இந்த இந்த ஃபீல்டுடைய நுழையும் போது அவங்களுக்கான இது உங்களுடைய அட்வைஸ் என்ன? கண்டிப்பாக இது இது எல்லா துறையும் பொருந்தும். பட் இந்த துறைக்கு வந்து கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணணும், கமிட்மெண்ட் ரொம்ப ரொம்ப ஒரு அர்ப்பணிப்பு இருக்கணும். நம்ம கஷ்டமாக தான் இருக்கும், அதில் ஹார்ட் ஒர்க் பண்ணணுங்கிற எதிர்பார்த்து தான் வரணும். இது இந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் இப்போ எல்லாமே இப்போ வர்ற இளைய தலைமை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இப்போ அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் இருந்தால் இந்த துறை அவ்வளவு. ஸோ ஒரு ஹார்ட் ஒர்க், கமிட்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஐசியூ மாதிரி துறைகளுக்கு வரணும்னா நமக்கு வந்து இந்த அட்டென்ஷன் டு டீடைல் சின்ன சின்ன விஷயங்களையும் வந்து நம்ம வந்து அதை கவனித்து அதை சரிப்படுத்தினா தான் பேஷண்ட் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி க்ரூஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் இம்பார்ட்டன்ட். இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன். ஸோ நிறைய பேர்த்துக்கு வந்து அவங்க கரெக்டாக செயல்படுவாங்க, பட் அதை கம்யூனிகேட் பண்ண தெரியாது. ஸோ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ். வரக்கூடிய இளைய தலைமுறைகள் இதையெல்லாம் கொஞ்சம் இப்போ இந்த உங்கள் துறையில் இப்போ இந்த கொரோனா கோவிட்னுடைய சுச்சுவேஷன் வந்து ஒரு படம் உங்கள் துறையினுடைய இது ரொம்ப அதிகமான இன்வால்மெண்ட் இதனுடைய இது. இப்போ நீங்கள் இதுவரைக்கும் ஹேண்டில் பண்ண ஒரு கிரிட்டிக்கல் கேர், இப்போ வந்து இப்போ லாஸ்ட் 1 இயராக யூ ஹேண்டில் மெனி கொரோனா பேஷண்ட்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த கிரிட்டிக்கல் கேர் எந்த அளவுக்கு இந்த மக்களுக்கு வந்து எப்படி அந்த கிரிட்டிக்கல் கேர்ல ஹேண்டில் பண்ணிருப்பாங்க வெளியே வந்தவங்க நிறைய பேர் சொல்றது இல்லை. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நல்லா இருக்கும். இல்லை, இந்த பர்டிகுலர் இந்த கோவிட் பேண்டமிக் பீரியட்ல இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் எடுத்துட்டீங்கன்னா, ஒன்று நமக்கு ஒரு எவ்வளோ தேவைகள் இருக்கோ, இப்போ பெட் கெப்பாசிட்டியோ நம்ம ஒரு மேன் பவரோ எவ்வளோ தேவை இருக்கோ அதை விட தேவைப்படுபவர்கள் அதிகமாக இருந்தாங்க. இப்போ வந்து ஒரு ஸ்டேஜில் உங்களுக்கு ஆரம்ப காலகட்டத்தில் வந்து இப்போ அது எப்போ அந்த பீக் பீரியட், ஒவ்வொரு ஊர்லேயும் அந்த பீக் பீரியடில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தேவை இருக்கோ தேவைகள் வந்து நம்மகிட்ட எந்த ஹாஸ்பிட்டலையும் அடிக்குவேட்டாக இல்லை. மேன் பவர்னாலும் சரி, பெட் ஸ்ட்ரென்த்னாலும் அந்த தேவைகள் மீட் பண்ண வேண்டியது ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்தது. ரெண்டாவது, இப்போ ஒவ்வொரு வியாதிகளுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால்ஸ் எஸ்டாப்ளிஷ்டாக இருக்குது. இப்போ டிவினா இப்படி ட்ரீட் பண்ணணும், மலேரியானா இப்படி ட்ரீட் பண்ணணும், ஹார்ட் அட்டாக் வந்தால். பட் இது கோவிட் பொறுத்தவரையிலும் இப்போ வந்து 1 இயர் ஆக போகுது, அது ஆரம்பிச்சு இன்னுமே ஒரு கரெக்டான ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால் இல்லை. அது ஒரு நமக்கு ஒரு பெரிய கைடன்ஸ் இல்லை, இது இது வேலை செய்யும், இது வேலை செய்யாது, இந்த மருந்தை யூஸ் பண்ணும் அப்படிங்கிறது. ஒரு நீங்கள் ஒரு 3 மாதம் பார்த்தீங்கன்னா இந்த மருந்து நல்லா வேலை செய்யும் அப்படிம்பாங்க, அப்புறம் 4வது மாதம் ஒரு ரிசர்ச் வரும்,
இந்த மருந்து யூஸ்ஃபுல்லாக இருக்காதுமா, இந்த மாதிரி ஒரு எஸ்டாப்ளிஷ் ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால்ஸ் நமக்கு கிடையாது. அது ஒரு அடுத்த பெரிய சேலஞ்சு. அது வந்து மருத்துவ துறையில் இல்லை அப்படிங்கிறீங்க. ஏன்னா எந்த வியாதிக்கும் ஒரு டைம் ஆகும், நமக்கு ஒரு கரெக்ட் ப்ரோட்டோகால்ஸ் வர்றதுக்கு நமக்கு வந்து ஒரு ஒரு டைம் வேணும். அந்த பேஷண்ட்ஸ் எல்லாம் ஸ்டடி பண்ணால் தான் வரும். ஏன்னா இது உங்களுக்கு வந்து ஒரு 1 இயர் தான் ஆச்சு இந்த பேண்டமிக் வரையில். ஸோ இல்லை ப்ராப்ளம் காமன் ப்ராப்ளம் அப்படி தானே, இந்த ஹாஸ்பிட்டல் ப்ராப்ளம் கிடையாது. இல்லை இப்போ வந்து நீங்கள் அது மாதிரி ஏதாவது ஒரு இந்த ஹேண்டில் பண்ணுறது உங்களுக்கான இப்போ ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா சிலது பாதிச்சிருக்கும். அதாவது உங்களுக்குன்னு கிரிட்டிக்கல் கேர்னு சில ப்ரோட்டோக்காலில் ஒர்க் பண்ணிருப்பீங்க. சடனாக ஒரு கோவிட் பேஷண்ட் வந்து உங்களால் யூ ஃபேஸ் லாட் ஆஃப் சேலஞ்சஸ். கண்டிப்பாக சேலஞ்சஸ் வந்து நம்ம தேவைகள் எல்லா பேஷண்ட்டும் ஹேண்டில் பண்ணக்கூடிய அளவு மேன் பவர் பெட் ஸ்ட்ரென்த் எங்கேயுமே இல்லை. அது ஒரு மெயின் சேலஞ்ச். ரெண்டாவது வந்து ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால்ஸ் வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ்டாக இல்லை. பட் இன்னொன்று என்னென்னா, இது இந்த பர்டிகுலர் கோவிலில் பார்த்தீங்கன்னா ட்ரீட் பண்ணக்கூடிய டீம் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஒரு பெரிய ஆங்ஸைட்டி. நமக்கு அந்த தொற்று வந்துடுமா, நமக்கு அந்த தொற்று வந்தால் நம்ம காப்பாற்றுவாங்களா, ஸோ நம்ம சர்வைவ் ஆகுமா, அது ஒரு பெரிய இப்போ நம்ம பேஷண்ட்ஸ் இருக்காங்க, அதை ட்ரீட் பண்ணுற நர்ஸ் இருக்காங்க, டாக்டர்ஸ் இருக்காங்க. பட் அந்த தொற்று நமக்கு ஏற்படுமா, நமக்கு ஏற்பட்டால் நம்ம குடும்பத்தோட நிலை என்ன அப்படிங்கிறது ஒரு பெரிய பெரிய இதெல்லாம் தான் நமக்கு சேலஞ்சஸ். பட் இதெல்லாம் தாண்டியும் போய் தான் நம்ம வந்து அத்தனை பேஷண்ட்டையும் ட்ரீட் பண்ணிக்கிறோம், நம்ம எல்லாத்தையும் அவங்கள வந்து குணப்படுத்திக்கிறோம். ஸோ இதெல்லாம் இந்த சேலஞ்சஸ் எல்லாம் இந்த லாஸ்ட் 1 இயரில் நம்ம மீட் பண்ணிக்கிறோம். இந்த ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு ரொம்ப ஞாபகம் வைக்கிற மாதிரி சம்பவங்கள், இந்த கிரிட்டிக்கல் கேரில் கோவிட் ஃபேமிலிங் பேஷண்ட்ஸில் அதுமாரி பண்ணதாக சில பேர் கோவிட்னுடைய இன்டென்சிட்டி ஓவராக இருந்து வெளியே கொண்டாட முடியும் முடிஞ்சது, அது மாதிரி ஏதாவது சொல்ல முடியும். நிறைய பேஷண்ட்ஸ் அந்த மாதிரி பார்த்துருக்கோம். இதில் இப்போவும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மெயினாக வந்து ஆக்சிஜன் லெவல் குறைஞ்சதுன்னா நம்ம வந்து குப்புரக்காய் வச்சு சுவாசம் கொடுக்கணும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்ததெல்லாம் வந்து நேராக வச்சு வென்டிலேட்டருக்கு அருகி செலுத்தியிருக்கோம். ஸோ இதிலெல்லாம் வந்து ப்ரோன் வென்டிலேஷன் சொல்லுவோம். இது வந்து நீங்கள் வந்து அவங்கள அப்படியே திருப்பி வச்சு நம்ம வந்து செயற்கை சுவாசம் கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி நிறைய பேஷண்ட்ஸுக்கு பண்ணியிருந்தோம். ஸோ அதில் வந்து நம்ம ஆக்சிஜன் லெவல் இம்ப்ரூவ் ஆகி உயிர் பிழைச்சவங்க நிறைய இருக்காங்க. நிறைய விவிஐபிஸ் ட்ரீட் பண்ணோம். நம்ம வந்து ப்ரைவசி ரீசனுக்காக இங்கே சொல்ல முடியாது, பட் நிறைய பேர் ட்ரீட் பண்ணியிருந்தோம். அந்த ப்ரோன் வென்டிலேஷன்னால் நிறைய பேர் அது வந்து முந்தி வென்டிலேட்டர் வச்சா தான் வந்து ப்ரோன் பண்ணுவோம். இப்போ வந்து நம்ம நார்மலாக இருக்கிறவங்களையே ஆக்சிஜன் லெவல் குறைவாக இருக்கலாம் அவங்களை திரும்பி படுத்துக்க சொல்லுவோம். அது செல்ஃப் ப்ரோனிங்னு சொல்லுவோம். அதுலேயே நிறைய பேர் வந்து ஆக்சிஜன் லெவல் இம்ப்ரூவ் ஆனாங்க. அந்த மாதிரி பண்ண முடிஞ்சவங்களுக்கு வென்டிலேஷனே தேவைப்படல. இப்போ ஆக்சிஜன் லெவல் மாஸ்க் மூலமாக கொடுத்துட்ருப்போம், ஆக்சிஜன் லெவல் குறையும். அந்த மாதிரி சூழ்நிலைகளில் அவங்களா திருப்பி குப்புரக்கப்படுத்துக்கிறது, நம்ம மொளகப்படுத்துறதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது மாதிரி அவங்க குப்புரக்கப்படுத்துக்கிறது ப்ரோன் செல்ஃப் ப்ரோனிங் சொல்லுவோம். அந்த மாதிரி பண்ணிக்கிட்டவங்களுக்கு ஆக்சிஜன் லெவல் இம்ப்ரூவ் ஆகி வென்டிலேட்டர் வைக்கிறதே தேவைகளும் குறைஞ்சது, அது செல்ஃப் ப்ரோனிங்னு சொல்லுவோம். அந்த மாதிரியான சில வழிமுறைகள்லாம் இப்போ கோவிடுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணோம். அது நல்ல பலன்கள் கிடைச்சது. இப்போ இன்னும் அந்த முன்னெல்லாம் ரேம்டிசிவிர் அல்லது சில சில கெமிக்கல் சில மெடிசன்ஸ் வந்து ஒர்க் ஆச்சு, அந்த டைமில் சம்டைம்ஸ் சில பேஷண்ட்ஸுக்கு முடியாமல் போகும். அதுமாரி நீங்கள் வந்து வெவ்வேறு மெடிசன்ஸ் ட்ரை பண்ணி சில சம்டைம் லோக்கலி, ஏன்னா சில டைம் நீங்கள் தான் டெசிஷன் எடுக்கணும் அந்த இடத்துல, ஏன்னா யாரும் உங்களுக்கு ப்ரோட்டோகால் என்னென்னா. இப்போ இப்போ இந்த டைமில் நம்ம ரியலைஸ் பண்ணிக்கிட்டது என்னென்னா, இதில் மேஜிக் புல்லட்ஸ்னு ஒன்றும் கிடையாது. அடிப்படை தீவிர சிகிச்சை தான் ரொம்ப முக்கியங்கிறது இப்போ உலகளாவியில் இருக்கிற நிபுணர்கள் எல்லாரும் அக்ரி பண்ணிட்டு. இப்போ நம்ம என்னென்னா, ஒரு புதுசாக ஒரு நோய் வரையில் அதில் ஏதாவது ஒரு மேஜிக் ட்ரீட்மெண்ட் இருக்குதா அப்படின்னு தான் யோசிக்கிறோம். அந்த மாதிரி வந்து பெருசாக இப்போ நம்ம ஆரம்பத்தில் வெவ்வேறு மருந்துகள் சொல்லிட்டு வந்தாங்க. முதல்ல வந்து டொசிலிசிமாப்னு ஒரு மருந்து சொன்னாங்க, அப்போ அந்த மருந்து பிரயோஜனமே இல்லைன்னு சொன்னாங்க. அடுத்து வந்து நீங்கள் சொல்ல மாதிரி இப்போ ரெம்டெசிவிர்க்கே இப்போ வந்து பெரிய அது வந்து அதனால் பெரிய பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற ஸ்டேஜ் வந்துட்டுருக்கு. இந்த மாதிரி பல மருந்துகள் வந்து இந்த பேண்டமிக் பீரியடில் ரொம்ப ஒரு ஹைப்போட வந்து அதுக்கப்புறம் வந்து அது ஒன்றும் பிரயோஜனம் இல்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சு. பட் இப்போ எல்லாத்துடையது என்னென்னா, அடிப்படை சிகிச்சையை நம்ம வந்து அந்த சப்போர்ட்டிவ் கேர், அந்த மல்டிஆர்கன் சப்போர்ட், பேசிக் கிரிட்டிக்கல் கேரை நம்ம வந்து ஒழுங்காக கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இப்போ ஒரு இதாக இருக்கும். இப்போ இன்னொன்று, எல்லாருமே எக்மோங்கிறது நிறைய பேருக்கு இப்போ பெரிய விஐபிஸை ட்ரீட் பண்ணும்போது எல்லாரும் பப்ளிக்கில் தெரிஞ்சிக்க வேண்டியது, எக்மோ எக்மோவுக்கு போனால் வெளியே வரமாட்டாங்க, அது மாதிரி நிறைய ஒரு கான்செப்ட் இருக்குது. அதனால் மக்களுடைய பொதுவான ஒரு இது இல்லை, இந்த மாதிரி மிஸ்கன்செப்ஷன் எல்லாத்துலேயுமே இருக்குது. முதல்லலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, வென்டிலேட்டர் போனால் பிழைக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. இப்போ வென்டிலேட்டருங்கிறது வந்து ஒரு லைஃப் சப்போர்ட் சிஸ்டம். இப்போ நுரையீரல் வேலை செய்யாதப்போ நம்ம வந்து வென்டிலேஷன் கொடுக்குறோம். நுரையீரலோட ஃபங்க்ஷனை வந்து வென்டிலேட்டர் பண்ணுது. எப்படி வந்து கிட்னி வேலை செய்யலைன்னா டயாலிசிஸ் பண்ணுறதோ, அது மாதிரி நுரையீரல் ஃபங்க்ஷன் ஆகாதப்போ அந்த ஃபங்க்ஷனை வந்து வென்டிலேட்டர் பண்ணுது. இப்போ வென்டிலேட்டரும் ஃபெயில் ஆகிற டைமில் அடுத்த லெவல் ஆஃப் லைஃப் சப்போர்ட்டுங்கிறது வந்து எக்மோ. வென்டிலேட்டரே உங்களுக்கு ஃபங்க்ஷனிங் 10 வென்டிலேட்டர் மூலமாக மேக்ஸிமம் சப்போர்ட் கொடுத்து 10 நம்ம அடுத்தது எக்மோ போகிறோம்.
எக்மோ என்னன்னா ஒரு ரத்தத்தை வெளியே எடுத்து ஒரு சுத்திகரிப்பு பண்ணி திருப்பி உள்ளே கொடுக்கும். இப்போ அந்த பீரியடில் உங்கள் நுரையீரல் இம்ப்ரூவ் ஆச்சுன்னா நம்ம எக்மோ குறைச்சி எடுத்துடலாம். இப்போ அந்த பீரியடில் உங்கள் நுரையீரலோ ஹார்ட்டோ இம்ப்ரூவ் ஆகலைன்னா நம்ம எக்மோ போட்டும் பெரிய. ஸோ நம்ம வந்து ஒரு ரிவர்சிபிளான ஒரு ப்ராப்ளம் இருக்கையில் நம்ம எக்மோ போடையில் அந்த ப்ராப்ளம் ரிவர்ஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம எக்மோ வந்து திருப்பிக்கு. ஸோ எக்மோ போட்டால் சர்வைவ் ஆக மாட்டாங்க அப்படிங்கிறது கிடையாது. எக்மோ போடுறனாவே ரொம்ப கிரிட்டிக்கலாக இருந்தால் தான் எக்மோ போடுறோம். பட் அதில் போய் இப்போ நாங்களும் எக்மோ நிறைய பேஷண்ட்ஸ் போடுறோம், நிறைய பேர் சர்வைவ் ஆகி வர்றாங்க. பட் என்னென்னா அந்த மாதிரி போடுறவங்களும் ஒரு மல்டிஆர்கன் ஃபெயிலியர் தான் போடுவோம். அந்த மாதிரி போடையில் அதுக்கு உண்டான இறப்பு விகிதம் இருக்கும். பட் அதில் போட்டவங்கெல்லாம் பிழைக்க மாட்டாங்கிறது சரியான கருத்து. பட் அதில் போகிறாங்கன்னாவே ஒரு ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்காங்கன்னு தான் அர்த்தம். பட் அவ்வளோ கிரிட்டிக்கலாக இருக்கல அதுக்கு ஒரு இறப்பு விகிதம் இருக்கும். நம்ம ஒரு 10 பேர்த்த போடுறோம்னா 5 பேர் 6 பேர்த்து காப்பாற்ற முடியாது, பட் 4 பேர்த்து காப்பாற்ற முடியும். ஒரு ரஃபா சொல்றேன். அடுத்த இலக்கு என்னங்க சார்? அடுத்த இலக்கு அப்படின்னா இப்போ வந்து பொது தீவிர சிகிச்சை பிரிவுன்னு ஆரம்பித்தோம். அப்படிதான் ஆரம்பித்தோம். இப்போ ஐசியூனா எல்லா துறை சார்ந்தவங்களுக்கும் அதுதான் தீவிர சிகிச்சை. இப்போ வந்து தீவிர சிகிச்சை பார்த்தீங்கன்னா துறை சார்ந்து போகுது. இப்போ நீங்கள் கண்ட ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்தீங்கன்னா கண்ணில் 10 பிரிவுகள் இருக்கும். அது மாதிரி இப்போ தீவிர சிகிச்சையை வந்து நம்ம வந்து துறை சார்ந்து போகிறோம். இப்போ நியூரோ கிரிட்டிக்கல் கேர், பல்மரி கிரிட்டிக்கல் கேர், அந்த மாதிரி துறை சார்ந்து அதை வந்து டெவலப் பண்ணணும். அப்படி இப்போ எல்லாம் பொதுவாக இருக்குது. தீவிர சிகிச்சை வந்து எல்லா பிரிவுகளுக்கு, இப்போ ஆக்சிடென்ட் பேஷண்ட் இங்கே இருக்காங்க, கார்டியக் பேஷண்ட்ஸ் இருக்காங்க. இப்போ நாங்கள் கார்டியக் நியூரோக்கெலாம் தனி பிரிவாக கொண்டு போயிட்டோம். இது மாதிரி இப்போ ப்ரெக்னென்ட் ஆகி சிக்கா வர பேஷண்ட்டுக்கு ஒரு தனிப்பிரிவு, ஆப்ஸ்டெட்டிக் கிரிட்டிக்கல் கேர். இப்போ பாய்சனிங்க்கு தனிப்பிரிவு, பேர்ன்ஸுக்கு தனிப்பிரிவு. அது துறை சார்ந்து அடுத்து வரும் வருடங்களில் அதை டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போவே சில துறைகள் டெவலப் பண்ணிட்டோம். இப்போ நியூரோ கார்டியக்லாம் டெவலப் பண்ணிட்டோம். துறை சார்ந்து பர்டிகுலராக ஆப்ஸ்டெட்டிக்ஸ், பேர்ன்ஸ் இதையெல்லாம் வந்து அடுத்து வரும் வருடங்களில் விரிவாக்கம் பண்ணணும்னு இருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து நமக்கு வந்து இந்த பேர்ன்ஸ், அதை வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணலான் இருக்கும். வரும் பேர்ன்ஸுக்கு வந்து இந்த ஏரியாக்களில் ஒரு 10 டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா பெரிய பேர்ன்ஸுக்குன்னு ஒரு ஐசியூஸ் கிடையாது. ஸோ அதை வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணலான் இருக்கோம். நான் சொன்ன மாதிரி இந்த பாய்சன் சென்டரை டபிள்யூஹெச்ஓட அங்கீகாரம் பெற்று நடத்தலாம் இருக்கு. அப்படி நம்ம டபிள்யூஹெச்ஓ அங்கீகாரம் படிக்கல, நம்மளோட இந்த பாய்சன் சென்டரோட குவாலிட்டிஸ், ஃபங்க்ஷனிங் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும். அந்த மாதிரியான சென்டர்ஸும் இந்தியாவில் ஒரு ஃபியூ சென்டர்ஸ் தான் இருக்காங்க. இப்போ இங்கே எய்ம்ஸில் டெல்லியில் இருக்காங்க, இங்கே அமிர்தாவில் கொச்சின் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஃபியூ சென்டர்ஸ் தான் வந்து அங்கீகரிக்கப்பட்ட பாய்சன் இன்ஃபர்மேஷன் சென்டர். அது மாதிரி டபிள்யூஹெச்ஓ, அதாவது மாதிரி ராயல் கேரில் நாங்கள் பாய்சன் இன்ஃபர்மேஷன் சென்டர் ஆரம்பிச்சிருக்கோம். டபிள்யூஹெச்ஓட அங்கீகாரத்துக்கு போகிறோம். இப்போ நீங்கள் உங்கள் துறை சார்ந்த பல கருத்தரங்குகள், மீட்டிங் நிறைய அட்டன் பண்ணியிருக்கீங்க. அது மாதிரி நீங்கள் சென்ற அனுபவங்கள் வேற என்ன? ஏன்னா எல்லாருமே ஒவ்வொரு துறையிலையும் உங்களுக்குள்ள கருத்து பரிமாற்றம் வந்து ஒரு முக்கியம் வளர்ச்சிக்கு. ஸோ அது மாதிரி ஏதாவது குறிப்பிடத்தக்க சொல்ல முடியும். கான்ஃபரன்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நாங்களே இப்போ வந்து அதுக்கு ஐசியூ அப்டேட்னு பேர். அதை ஒவ்வொரு வருஷமும் அந்த வந்து புதுசாக என்ன அப்டேட் வந்திருக்குன்ட்டு ஒரு 10-15 வருஷமாக நடத்திட்டுருக்கோம். கேஎம்சிஹெச்பிலேருந்து ஒரு தீம் செலக்ட் பண்ணுவோம். இப்போ லாஸ்ட் இயர் வந்து இங்கே வந்து நாங்கள் ட்ராமா அண்ட் டாக்ஸிகாலஜின்னு பண்ணோம். ஒவ்வொரு வருஷமும் ஒரு தீம் பேஸ்டாக, ஒரு வருஷம் வந்து நாங்கள் வந்து கார்டியக் எடுத்துப்போம், ஒரு வருஷம் நோய் தொற்று எடுத்துப்போம், ஒரு வருஷம் ஆக்சிடென்ட்ஸ் எடுத்துப்போம். அந்த என்ன அதில் என்ன டெவலப்மெண்ட்ஸ், அதில் என்ன ரீசன்ட் டெவலப்மெண்ட்ஸ், அதில் என்ன சேஞ்சஸ் வந்திருக்குன்ட்டு இங்கே இருக்கக்கூடிய ஒரு யூஸ்வலாக அந்த அந்த கான்ஃபரன்ஸ் வந்து ஒரு 400-500 டாக்டர்ஸ் அட்டன் பண்ணுவாங்க. போஸ்ட் கிராஜுவேட் படிக்கிறவங்க, அதை ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க எல்லாருமே இருப்பாங்க. ஸோ அந்த அதுக்கு பேர் வந்து ஐசியூ அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு வருஷம் வருஷம் வந்து ஒரு ஏதோ ஒரு தீம் சூஸ் பண்ணி நடத்திட்டுருக்கோம். அது இல்லாமல் நாங்கள் இப்போ என்ன பண்ணுறோன்னா ஐசியூ கனெக்ட் அப்படின்ட்டு இப்போ சின்ன ஊர்களுக்கு போகிறது, இப்போ கரூருக்கு போகிறது, ஈரோடுக்கு போகிறது, அங்கே இருக்கிற பேராமெடிக்ஸ் அவங்களுக்கு வந்து ஒரு 1-day ட்ரைனிங் ப்ரோக்ராம். இதை வந்து இப்போ மெயினாக இப்போ நம்ம வந்து ஐசியூவில் கேர் நல்லா இருக்கணும்னா அந்த ஹோல் டீம் நல்லா இருக்கும். இந்த பேராமெடிக்ஸை வந்து நம்ம வந்து டெவலப் பண்ணணும். ஸோ அதை பேஸ் பண்ணி இப்போ வந்து ஐசியூ கனெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணி சின்ன சின்ன ஊர்களுக்கு வந்து போயிட்டு அங்கே இருக்கிற பேராமெடிக்ஸ் எல்லா ஹாஸ்பிட்டலையும் காமனாக ஒரு இடத்துல கூப்பிட்டு எல்லா ஒரு ஐஎம்ஐ மாதிரியான இடங்களில் இது மாதிரி வச்சு பண்ணிகிட்ருக்கோம். ஒரு ஈரோடு, சேலம், கரூர் இந்த மாதிரியான இடங்களில் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ இந்த பேண்டமிக்னால பண்ண முடியல, அதை வந்து அடுத்து பண்ணலான்ட்டு இருக்கோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த பேசிக் லைஃப் சப்போர்ட்டுங்கிறது, அதை வந்து நாங்கள் ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு 10,000 பேர்த்துக்கு டீச் பண்ணியிருக்கோம். ஸோ காலேஜஸ், ஸ்கூல்ஸு, உங்களுக்கு ஃபயர் சர்வீஸில் இருக்கவங்க, போலீஸ் பர்சனல்ஸ், அந்த மாதிரி அது கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம வந்து இப்போ ஒவ்வொரு ஒரு இண்டஸ்ட்ரிக்கு போகிறது, அங்கே இருக்க ஃப்ரீயாக தான் பண்ணுறோம், இதை ஒன்றும் சார்ஜஸ் இல்லை.
காலேஜஸ் ஸ்கூல்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் எல்லா இடத்துக்கும் போய் எங்களோட வாலண்டியர்ஸ் வந்து பேசிக் லைஃப் படி இப்போ யாராவது ஒருத்தர் ஒர்க் பிளேஸ்லேயோ வீட்லேயோ கொலாப்ஸ் ஆனால் அவங்கள எப்படி வந்து ரிவைவ் பண்ணுறது, இது வந்து ஒரு நாங்கள் ஒரு ஒரு கார் ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியாக இதை வந்து பண்ணிகிட்ருக்கோம். இதுவும் ஒரு 10-15 வருஷமாகவே பண்ணிகிட்ருக்கோம், பேசிக் லைஃப் சப்போர்ட் ட்ரைனிங். இப்போ வெளிநாடு நீ பயணங்கள் இந்த துறை சார்ந்த பயணங்கள் உங்களுக்கு அந்த அனுபவங்கள் ஏதாவது? கண்டினியூஸாக போயிட்டு தான் இருக்குங்க. இப்போ சமீப காலங்களில் போக முடியல இந்த கோவிடுக்கு அப்புறம். நம்மளோட ஆராய்ச்சி பேப்பர் ரிசர்ச் பேப்பர்ஸ் பப்ளிக் இதெல்லாம் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து இப்போ ஃபியூ இயர்ஸ் முன்னாடி சான் ஃப்ரான்சிஸ்கோவில் போய் ஒரு ரிசர்ச் பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணோம். அந்த மாதிரி உங்களுக்கு இந்த துறையில் ரொம்ப காம்படிட்டிவ் லீடிங் இதில் இருக்கிற கண்ட்ரீஸ் பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் ஏதாவது சொல்ல முடியுங்களா? இந்த கிரிட்டிக்கல் கேரில் ரொம்ப லீடிங் ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னும் அப்படிங்கிற மாதிரி? அது உங்களுக்கு நிறைய இருக்காங்க அந்த மாதிரி. இப்போ உங்களுக்கு ஆஸ்திரேலியாவில் எடுத்துகிட்டா சில ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்காங்க. இப்போ உங்களுக்கு கிளீவ்லாண்ட் கிளினிக், மேயோ கிளினிக்ஸ் அந்த மாதிரி, மெசாச்சூட் ஜெனரல் ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி உங்களுக்கு யூஎஸ் யூகேலையும் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்காங்க. இதுக்கு இதுக்கான மேலும் மேலும் வளர்ச்சிக்கான ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க.